கூட்டத்தை ஸ்டாலின் கண்டிக்காதது ஏன்? தமிழக பாஜக தலைவர் முருகன் ஆவேசம். கருப்பர் கூட்டத்திற்கு தமிழக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கண்டனம் கூட தெரிவிக்காமல் மௌனம் சாதிப்பது ஏன் என்பதை விளக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் முருகன் நெல்லையில் கூறினார். இதுகுறித்து அவர் கூறியதாவது, கந்தசஷ்டி கவசம் பிரச்சனையை வைத்து பாஜக அரசியல் செய்வதாக கூறுவது வேடிக்கையாக உள்ளது. கொரோனாவின் தாக்கம் ஆரம்பித்த சமயத்திலிருந்து இதுவரை 1 கோடி பேருக்கு உணவு பொட்டலங்களை தமிழக பாஜகவினர் வழங்கியுள்ளனர். தற்போதும் வழங்கி வருகின்றனர். ரூபாய் 2000 மதிப்புள்ள மோடி ரேஷன் கிட்களை 35 லட்சம் பேருக்கு வழங்கியுள்ளோம். இது தவிர சானிடைசர் முகக்கவசம் ஆகியவற்றையும் வழங்கியுள்ளோம். பாஜகவில் உட்கட்சி பூசலோ பிரச்சனையோ எதுவும் இல்லை. பாஜகவில் அனைவரையும் சந்தித்து கட்சியின் வளர்ச்சி குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறோம். தமிழகத்தில் அத்தனை கோயில்களும் திறக்கப்பட்டு பூஜைகள் வழக்கம்போல் நடத்தப்பட வேண்டும். பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டும். தமிழக அரசு கொரோனா இறப்பு விகிதங்களில் தவறுகள் நடக்காமல் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். இவ்வாறு பாஜக தலைவர் முருகன் கூறினார். பேட்டியின் போது பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன், மாவட்ட தலைவர் மகாராஜன், பொதுச் செயலாளர் கணேசமூர்த்தி, வக்கீல் பிரிவு மாவட்ட செயலாளர் ராம்நாத் ஐயர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு ஏன் உலகம் முழுவதுமே இருக்கிற தமிழ் பக்தர்கள், கோடான கோடி தமிழ் பக்தர்கள், முருக பக்தர்கள் கடினமான விரதத்தை மேற்கொண்டு பல கிலோமீட்டர், பல 100 கிலோமீட்டர், 400 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் பாத யாத்திரையாக சென்று முருகப்பெருமானை தரிசித்து அவர்களுடைய பிரார்த்தனையை செலுத்துவது முருக பக்தர்களுடைய வேண்டுதல், அவர்களுடைய பிரார்த்தனைகளை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட முருக பக்தரை, முருகப்பெருமானை காலை எழுந்தவுடனே தமிழர்கள் ஒவ்வொருவர் வீட்டிலையுமே ஒழிப்பது கந்தசஷ்டி கவசம். அந்த கந்தசஷ்டி கவசத்தை அவதூறு செய்து ஒரு சிறிய கூட்டம் கந்தசஷ்டி கவசத்தை அவதூறு செய்து கோடான கோடி உலகம் முழுக்கும் இருக்கின்ற தமிழ் மக்களை அவமரியாதை செய்திருக்கிறாங்க. அவமரியாதை மட்டுமில்லை, கந்தசஷ்டி கவசத்தை கொச்சைப்படுத்தி அதை ஆபாசமாக திருத்தி வெளியிட்டு தமிழ் பக்தர்கள் முருகப்பெருமான் அந்த பக்தர்களுடைய மனதை வந்து புண்படுத்தி இருக்கிறாங்க. அதனுடைய பின்னணியில யார் இருக்கிறா? இந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலின் பின்னணி யார்? ஏன் எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரலுமே ஒரு கண்டனத்தை தெரிவிக்கவில்லை? எத்தனையோ பேர் இன்னைக்கு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க, ஆனா நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரலுமே முருக பக்தர்களை, இந்து பக்தர்களை இழிவுபடுத்தி அந்த கருப்பர் கூட்டத்தை இன்னைக்கு வரலுமே அவர் கண்டிச்சல. ஏன் கண்டிக்கல? அவர் யார் தடுக்கிறா? அப்படி அவங்களுக்கும் அந்த கருப்பர் கூட்ட யூடியூப் சேனலுக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் என்ன சம்பந்தம் என்பதை அவர் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டும். இது சாதாரண விஷயம் அல்ல, கோடான கோடி மக்களுடைய மனது புண்பட்டிருக்கிறது. அத்தனை பேருமே கண்டனத்தை பதிவு பண்றாங்க, ஆனா எதிர்க்கட்சி தலைவர் இன்னைக்கு வரலும் வாயை மூடிட்டு இருக்காரு, வாயை திறக்கவே இல்லை. தமிழகம் அரசாங்கம் ஒரு சில பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கைது பண்ணியிருக்காங்க. இதுல சம்பந்தப்பட்ட அத்தனை பேருமே கைது செய்ய வேண்டும், சம்பந்தப்பட்ட அத்தனை நபர்களையும் கைது செய்ய வேண்டும். இன்னும் சம்பந்தப்பட்ட மேல தேசிய பாதுகாப்பு சட்டத்திலையும் குண்ட தடுப்பு சட்டத்திலையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது மட்டும் இல்லாம
இதனுடைய பின்னணி யார் இந்த கருப்பர் கூட்டத்தினுடைய பின்னணி யார் அந்த யூடியூப்ல நிர்வாகிப்பது யார் அந்த யூடியூபினுடைய பின்னால் யார் யார் செயல்படுறாங்க அவர்களை ஊக்குவிப்பது யார் அவங்கள கண்டுபிடிக்கணும் அவர்களால கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அவங்கள சட்டத்தின் முன்னாடி நிறுத்தணும் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை தமிழகம் அரசாங்கம் துரித நடவடிக்கை இதில் கடுமையான நடவடிக்கை எடுத்து கோடான கோடி முருக பக்தர்கள் காவடி குழுக்கள் பாதர யாத்திரை செல்கின்ற பக்தர்கள் ஆன்மீக குருக்கள் அவர்களுடைய மனதெல்லாமே புண்பட்டிருக்கு இதையெல்லாம் சரி செய்யணும்னா அதற்கு அரசாங்கம் இந்த கருப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை தடை செய்யணும் அவர்கள் தடை செய்தவங்க மட்டும் இல்லாமல் அந்த யூடியூப் சேனலில் பின்னாடி இருந்தவங்க மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணுன்றதை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்